ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாட் ரெசிப். இது என்ன சாட் அப்படின்னா, இது வந்துட்டு வேக வச்ச வேர்க்கடலையில் செஞ்ச ஒரு சாட். ஈவினிங் டைமில் நம்ம பொரிச்சு பொரிச்சு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சாட் செஞ்சு சாப்பிட்லாம். அது ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியும் கூட, எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்துட்டு இந்த குளிர் டைமில் இது வாங்கி சாப்பிட்ருப்போம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சூப்பரான வேர்க்கடலை சாட் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையாக வரீங்கன்னா, இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த வேர்க்கடலை சாட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். காய வச்ச பச்சை நிலக்கடலையை வந்துட்டு இந்த மாதிரி நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமா ஊறி இருக்குது. இப்போ நல்லா ஊறி இருக்கு இந்த கடலை. இப்போ இதை வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம இந்த ஊற வச்ச கடலையை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் போட்டுற போகிறோம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதில் சேர்த்துக்கலாம். இந்த கடலை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி வீங்க சரியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இதில் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் உப்பு ஏறும். அதுக்கப்புறம் நம்ம மேலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வீட்டை வந்துட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சிங்கன்னா அது நல்லா வெந்துடும். இப்போ நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, நம்மளோட கடலை வந்துட்டு நான் ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச கடலையை வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியாச்சு தண்ணியை. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தேன் சில்லி பவுடர். இது வந்து சீரகத்தூள், இது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திக்கலாம் சீரகத்தூள். நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தணும், அது பத்தாது. கொஞ்சமாக தான் சேர்த்தணும். இப்போ மேலே போடுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்துட்டு பிளாக் சால்ட் இல்லைன்னா சாட் மசாலா கூட சேர்த்துலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சேர்த்துல, நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் மட்டும்தான் சேர்த்த போகிறேன். இப்போ இது கூட வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே பாருங்க, வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் இந்த மாதிரி விதை எடுத்துகிட்டு ஸ்கின் மட்டும், அந்த சதப்பகுதியை மட்டும் வெட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலையும் அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கேரட்ஸ், இது வந்துட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இப்போ இது கூடவே லெமன் ஜூஸ், ஒரு அரைப்பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம பொரிச்சு பொரிச்சு ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. பாயில் பண்ண பீனட்ஸ் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான வேர்க்கடலை சாட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு கப்புக்கு மாற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் இதை வந்துட்டு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்துட்டு சாப்பிட்ருப்போம். இதுக்கு மேலே வேணால் கொஞ்சமாக வெங்காயமும் கேரட்டும் தூவிக்கலாம். இது வந்து சேவ், இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். கொஞ்சமாக சேவ் மேலே தூவிக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட சூப்பரான பேர்க்கடலை சாட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.